வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரெண்டாவது தேன்நிலவு 2 ஆண்டு சிறையானது, என்ன நடந்தது இவர்களுக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளவரிய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட போய் தேனிலவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெக்கப்படுவாங்க, இல்லை இது என்ன விவசாயம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்கன்னு எரிச்சல் படுவாங்க. ஆனால் இந்த கேள்வியை முகமது ஷெரீக் மற்றும் அவரது மனைவி ஒனிபா குரோஷிடம் இந்த கேள்வி கேட்டு பாருங்கள், அவங்க முகம் பயம் கலந்த திகளுடன் உடல் நடுங்கும். என்ன நடந்தது அவர்களுக்கு? காதல் சிறையில் கட்டுண்டு கிடந்தோம் என்று கட்டாருக்கு ரெண்டாவது தேனிலவுக்கு சென்றவர்கள் அந்த நாட்டு சிறையில் 2 வருடங்கள் கழித்து விட்டு வந்திருக்கிறார்கள். உண்மை என்பது கதையை விட விசித்திரமானது என்பது இவர்கள் வாழ்க்கையில் உண்மையாகி இருக்கிறது. முகமது ஷெரீக் ஒரு ஜப்பானிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஆலோசகராக இருந்தார். மும்பையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒனிபா திருமணத்துக்கு பிறகு வேலையை விட்டுவிட்டார். திருமணமான பிறகு 30 வயதான முகமதும் அவரது மனைவியும் பேங்காக்கு தேனிலவு சென்று வந்து விட்டார்கள். ஆனால் விதி யாரை விட்டது? முகமதுவின் அத்தை தபாசும் பாசம் பொங்க கட்டாருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, 2வது தேனிலவை ஆனந்தமாய் கொண்டாடுங்க, பயணத்துக்கான முழு செலவையும் நான் ஸ்பான்சர் செய்கிறேன் என்று கூறினார். கசக்குமா ஆனந்தம் பொங்க கிளம்பிவிட்டார்கள். இது நடந்தது 2 வருடங்களுக்கு முன். கட்டார் தேசத்தின் தலைநகரமான தோஹா விமான நிலையத்தில் இறங்கினார்கள். அங்கிருந்த அதிகாரிகள் அவர்கள் கொண்டு வந்திருந்த லக்கேஜை பரிசோதித்த போது அதில் 4 கிலோ ஹஷிஷ் எனப்படும் போதைப் பொருள் இருந்தது. ஐயையோ, இது சாதாரண புகையிலே சொல்லிதானே என் அத்தை இதை கொடுத்து அனுப்பினார். கட்டார் நாட்டில் உள்ள தன் நண்பர் வந்து இதை எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வார் என்றார் என்று கதறினார் முகமது ஷரீக். இதையெல்லாம் மாட்டிக்கொள்பவர்கள் அவிழ்த்து விடுகிற வழக்கமான கதைகளில் ஒன்றுதான் என்று தீர்மானித்து அதிகாரிகள் அந்த ஜோடியை கைது செய்தார்கள். கைது செய்தும் போது ஒனிபா கருவுற்றிருந்தார். 10 வருடம் சிறை என்று தீர்ப்பளித்தது நீதிமன்றம். அந்த நாட்டில் போதை மருந்துக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் மிகவும் கடுமையானவை. தம்பதிகளின் உறவினர்கள் அதிகார கேந்திரங்களின் கதவுகளை தட்டி உதவி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். வழக்கு கட்டார் நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறைபாடு கொண்டதாக தோன்றுகிறது. கைது செய்ய பட்டவர்களின் வாதங்களை போதிய அளவு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றது. கட்டாரின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு மேலும் ஆராய்ச்சிகளில் இறங்கியது. விஷயத்தை தபாசுக்கு எதிராக பல சான்றுகள் கிடைத்தன. கட்டார் கிளம்புவதற்கு முன்பாக தன் கருவிற்றதை அறிந்த ஒனிபா தன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் அத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. உங்கள் பயணத்துக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழித்திருக்கிறேன், இப்போது அதை ரத்து செய்தால் எனக்கு நிறைய நஷ்டமாகும், தவிர கருவுற்ற பெண்கள் விமான பயணம் மேற்கொள்ள கூடாதா என்ன என்றெல்லாம் வில்லத்தனமாக கூறி சமதிக்க வைத்திருக்கிறார். நல்ல வேளையாக தம்பதிகள் கட்டா செல்ல வேண்டும் என்று தபாசும் வலியுறுத்திய தொலைபேசி அழைப்புகள் அளிக்கப்படாமல் இருந்தன. தபாசும் கைது செய்யப்பட்டார், அவர் கூட்டாளிகளும் தான். ஒரு பெரிய போதை மருந்து கூட்டணியே இதில் செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. முகமது ஷெரீக் ஒனிபா தம்பதி நிரபராதி என்பது புலப்பட்டது. விடுவிக்கப்பட்டார்கள் மூவரையும். சிறையில் ஒனிபாவுக்கு ஒரு மகள் பிறந்திருந்தால் விடுவித்தது நீதிமன்றம். இந்த விடுதலை ஒரு அற்புதம் என்றே சொல்ல வேண்டும். காரணம், கட்டார் நாட்டில் போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக சிறைப்பட்டவர்களில் விடுவிக்கப்படுவது என்பது குறிஞ்சி மலர் போன்றதாகும். விரைவில் இந்தியாவுக்கு திரும்பி வரப்போகிறார்கள் முகமதும் ஒனிபாவும். முகமதுவின் அப்பா மும்பையில் ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறார். எங்கள் குழந்தைகள் குற்றமற்றவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் கட்டாரின் கடுமையான சட்டங்களை அறிந்த பிறகு அவர்களுக்கு இனி விடுதலையே இல்லை என்று தீர்மானித்து விட்டோம். அவர்களின் விடுதலை செய்தி பரவசத்தை அளிக்கிறது என்கிறார். கட்டார் நாட்டில் போதை கட்டுப்பாட்டு அமைப்பு வேகமாக செயல்பட்டது. நமது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தனது தூதர்கள் மூலம் விடுதலைக்கு மிகவும் உதவி செய்தது என்று நெகிழ்கிறார். சிறையில் தங்களைப் போலவே பிறர் சூழ்ச்சியால் மட்டுமே சிறைப்பட்டிருந்த அப்பாவி தம்பதிகள் வேறு சிலரை சந்தித்ததாக கூறுகிறார்கள் முகமது மற்றும் ஒனிபா. அவர்களின் கதி, சிலரது வாழ்க்கை இப்படித்தான் ஒரு நொடியில் மகாநதி படம் போல் மாறிவிடுகிறது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.